கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் இருந்து திருநங்கைகள் ஆயிரக்கணக்கில் குவிந்துள்ளதால் கூவாகம் கிராமம் களைகட்டி உள்ளது. கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை திருவிழா கடந்த 5ஆம் தேதி சாகி வார்த்தல் நிகழ்ச்சியோடு தொடங்கியது. இந்த விழாவில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் கூவாகம் கிராமத்தில் முகாமிட்டுள்ளனர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நடைபெற்ற நடன போட்டியில் திருநங்கைகள் பாடலுக்கேற்ப ஆட்டம் போட்டு அசத்தினர். இதைத் தொடர்ந்து அழகி போட்டிக்கான தேர்வு நடந்தது. இதில் சென்னை, சேலம், ஈரோடு, மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 150 திருநங்கைகள் கலந்து கொண்டு விதவிதமான ஆடை அணிந்து மேடையில் தோன்றி ஒய்யாரமாக வலம் வந்தனர். பல சுற்றுகளாக நடைபெற்ற அழகி போட்டியில் சென்னையைச் சேர்ந்த சாதனா மிஸ் திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்டார். அடுத்த 2 இடங்களை பிடித்தவர்களுக்கும் கிரீடம் சூட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன. நாங்கள் இந்த கூவாகத்தில் நான் கலந்துக்குவேன் ஷோவில். இது ஃபஸ்ட் டைம் நடத்துகிறாங்க. இதை நான் வந்து நிறையா என்னுடைய எஃபெக்ட் போட்டு நான் கலந்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வின்னர் டைட்டில் வின்னர் கிடச்சிக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முக்கிய நிகழ்வான சாமி கண் திறத்தல் நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது. இதனிடையே தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு நடத்தும் மிஸ் கூவாகம் 2022 அழகி போட்டியும் நடத்த உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.